அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் 50 ரூபாய்க்கு கீழே உள்ள பங்குகளை ரெஃபர் பண்ணுங்க வாங்குறதுக்கு அப்படினு கேட்டிருந்தாங்க. சோ லாஸ்ட் வீக்ல இருந்து நம்ம 50 ரூபாய்க்கு கம்மியா இருக்கிற பங்குகளை பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு லைவ்ல வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த டவுட் டாடா பவரை பத்தி. சோ டாடா பவரை பத்தின ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது தான் அந்த பங்கு வந்து ஃபண்டமெண்டலா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. சோ வாங்க நம்ம அந்த ஸ்டாக்கு கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணலாம். உங்களோட சேர்ந்து நானும் இந்த பங்கை பத்தின சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்கேன். இந்த பங்கு 159 ரூபாய்க்கு 2008 விற்பனை ஆயிட்டு இருந்த பங்கு தொடர்ந்து சரிஞ்சு இப்ப லோயஸ்ட் லோவா 27 அப்படிங்கிற லெவல ரீச் பண்ணிட்டு கடந்த ஒரு மாசமா ஒரு கெயின் கொடுத்துட்டு இருக்கு. சோ இப்ப இந்த பங்கோட விலை வந்து 43.90 ரூபாய். டாடா பவர் கம்பெனி லிமிடெட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெப்சைட் நான் ஷேர் பண்றேன். இவங்களோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பவர் சப்ளை, இவி சார்ஜிங் சொல்யூஷன், சோலார் ரூஃப் டாப்ஸ், சோலார் பம்ப், சோலார் மாடல் அண்ட் செல்ஸ், அதுக்கப்புறம் மைக்ரோ கிரிட்ஸ், சோலார் ஆர்ஓ சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி இவங்களோட ப்ராடக்ட் வந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. சோ பிளான்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாமே இங்க இருக்கு. இவங்களோட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறவங்க கம்ப்ளீட்டா இவங்களோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் பங்குக்குள்ள வரேன். சோ டாடா பவர் கம்பெனி வந்து 1919 இன்கார்பரேட் ஆனது, மிட் கேப் கம்பெனி. இந்த பங்கு பத்தி சொல்லணும்னா கடந்த ஒரு வருஷத்துல 22% மேல சரிஞ்ச ஒரு பங்கு. அண்ட் இந்த பங்கு வந்து 43.90 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட மார்க்கெட் கேபிட்டல் 11,887. இதுதான் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண வச்சது. அண்ட் புக் வேல்யூ 80.96. ஸோ புக் வேல்யூ, புக் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது பங்கோட விலை ஹாஃப் ஆஃப் த பிளேஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். அண்ட் இதோட பிஏ வந்து 10.5 தான், இண்டஸ்ட்ரி பிஏ 10.5. இபிஎஸ் வந்து 3.71, இதோட பிஏ 11.81. ஸோ இபிஎஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட பிஏ ஹையா இருந்தாலும் இண்டஸ்ட்ரி பிஏக்கு ஈக்குவலா இருக்கு, அது கவனிக்க வேண்டியதா இருக்கு. இதோட எஃபிஷியன்சி 5-3.20, ஃபினான்சியல் ட்ரெண்ட் 5-3.06, சால்வன்சி 5-2 தான், இது நெகட்டிவான விஷயம். இதோட க்ரோத் வந்து 5-2.71, குவாலிட்டி வந்து 4.62 கம்பேர் பண்ணும்போது, இது கவனிக்க வேண்டிய விஷயம். ப்ராஃபிட்டபிலிட்டி 5-3.80. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டாக் ரொம்ப நெகட்டிவ்லாம் சொல்ல முடியுது, ஓகே தான். அண்ட் இதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வந்தோம்னா இவங்களோட சேல்ஸ் வந்து 2017 6,873 கோடியாக இருந்திருக்கு, 6,300 ஓகேங்களா. அங்கிருந்து தொடர்ந்து நல்ல ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு, நெகட்டிவ்லாம் சொல்ல முடியல. டிசம்பரில் வந்து 7,982 கோடி 2018, அதுவே அடுத்த இயர் பார்க்கும்போது 7,071 கோடி, மார்ச் 2020 6,620 கோடியாக இருந்திருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது இதோட நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கிராஜுவலாக மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு இருந்தாலும் இந்த குவார்ட்டரில் வந்து 474 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் க்ரோத் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது 176 கோடி இருக்கு. ஸோ இது வந்து நல்ல விஷயம் இருக்கு. ஸோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நெகட்டிவ்ல இருந்தவங்க பாசிட்டிவ்க்கு வந்திருக்கிறது கவனிக்க வேண்டிய தகவல். சேல்ஸ் க்ரோத் எல்லாமே ஓகே தான், பெரிய நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படிலாம் சொல்ல முடியுது, நார்மலா இருக்கு. அண்ட் இதோட இபிஎஸும் பார்த்தீங்கன்னா 1.32. ஆனுவல் ரிட்டர்ன், ஆனுவல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் பிசினஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் மார்ச் 13 நல்லா இருந்தது, கொஞ்சம் சரிவாயிட்டு இப்போ வந்து ஓகேவா இருக்கு. அப்புறம் இதோட நெட் ப்ராஃபிட் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதிர்பார்க்கறது நெகட்டிவா இருந்தாலும் போன இயரை கம்பேர் பண்ணும்போது 2018 கம்பேர் பண்ணும்போது 2019 அதிகமாயிருக்கு. கடந்த 5 வருஷமா பார்க்கும்போது இவங்களோட இன்கம் வந்து க்ரோத் தான் காமிச்சிருக்காங்க ஆனுவல் பார்க்கும்போது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த பங்கு. இதோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா இவங்களோட டெப்ட் வந்து மொத்தம் 51,427 கோடி. ஸோ கடந்த 3 வருஷத்துல டெப்ட் அப்படியே கிராஜுவலாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, குறைச்சிருக்காங்க 2017 கம்பேர் பண்ணும்போது. ரிசர்வ் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 17,950 கோடி. எந்த அளவுக்கு டெப்ட் போகுதோ அந்த அளவுக்கு வந்து ரிசர்வ்ஸையும் இன்க்ரீஸ் பண்றாங்க, அது நல்ல விஷயம் தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் கேபிட்டல கம்பேர் பண்ணும்போது டெப்ட் ஓகேவா தான் இருக்கு. இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் வந்து 37.22% வச்சிருக்காங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் 18.62, என்பிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு 13.20, சென்ட்ரல் கவர்மெண்ட் 0.95, அதர்ஸ் வந்து 3.38, ஜென்ரல் பப்ளிக் 12.95, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து 13.69% வச்சிருக்காங்க.
ஓவரலா பார்க்கும்போது மெஜாரிட்டியான ஷேர் ஹோல்டர் வந்து ப்ரமோட்டர் தான். ப்ரமோட்டர் வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், 3.85% பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 37 ஸ்கீமில் வச்சுருக்காங்க, 13%. 297 எஃப்ஐஸ் வச்சுருக்காங்க. ப்ரமோட்டர் வந்து ஹையஸ்ட் ஹோல்டிங் டாடா சன் பிரைவேட் லிமிடெட் தான். இதுதான் இந்த குரூப் தான் ஹைலைட்டாக இந்த பங்குக்கு. அப்புறம் ஹையஸ்ட் பப்ளிக் ஷேர் ஹோல்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் பாரத் கன்சூமர் ஃபண்டு. இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்டிங் வந்து 12.95 இருக்கு. ஸோ இது வந்து டாடா குரூப், அதுவே ஒரு பெரிய பலம்னே சொல்லலாம். அதுதான் அந்த குவாலிட்டி. அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை போன குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது ப்ரமோட்டர்ஸ் அதிகரிச்சிருக்காங்க, எஃப்ஐயையும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் குறைச்சிருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி 12% மேலே இந்த ஸ்டேக் வச்சிருக்காங்க. இது இன்னொரு அட்ராக்டிவான விஷயம். அதர்டே நான் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அதிகப்படுத்திருக்காங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி எஃப்ஐ மட்டும் குறைச்சிருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. அண்ட் இது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு 2.96% டிவிடெண்ட் ஈல்டுங்க இந்த ஸ்டாக்கு. ஸோ ப்ராப்பராக டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 43.90 ரூபாய்க்கும் கீழே ட்ரேட் ஆகுது. கடந்த 2 மாசமாகவே வந்தது மேலேருந்து ஒரு இன்க்ரீஸ் கொடுத்து பிரேக் அவுட் கொடுத்துட்ருக்கு. கடந்த சில நாட்களாக பாசிட்டிவிட்டியும் காமிச்சிட்ருக்கு. ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் எல்லாமே வந்து ஒரு க்ரோத் கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இதோட கம்பாரிசன் கம்பெனி NTPC, பவர் கிரேட், அதானி கிரீன், NHPC, அதுக்கப்புறம் அதானி டிரான்ஸ்மிஷன், தோரன் பவர், அதானி பவர், SJVN, CES இந்த பங்குகள்லாம் கம்பேர் பண்ணும்போது டாடா பவர் கம்பெனி வந்து PE ஓகேவாக இருக்குது, மார்க்கெட் கேபிட்டல் நல்லா இருக்குது, ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்குது. அண்ட் மற்றபடி இந்த ஸ்டாக் நல்லா இருக்கு. ROC ஓகே, சேல்ஸ் க்ரோத் குறைஞ்சிருக்கு மற்ற கம்பாரிசன்ஸ் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இந்த கம்பெனியோட க்ரோத் ஃபியூச்சரில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதில் எடுக்கிற மேக்ஸிமம் ரிஸ்க் என்னன்னா கம்பெனி வந்து லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவில் இருக்கு, கம்பெனி வந்து பாஸ்ட் 5 இயர்ஸாக புவர் க்ரோத் டெலிவரி பண்ணிட்டுருக்கு, லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ஏர்னிங் வந்து அதர் இன்கம் கம்பேர் பண்ணும்போது மொத்தமாக சேர்த்து 2661 கோடி தான். இதெல்லாமே கொஞ்சம் நெகட்டிவான பாயிண்டாக தான் பார்க்கப்படுது. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து புக் வேல்யூவிட 0.61 டைம்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதும், நல்ல ஹெல்த்தியான டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துட்ருக்கிறதும், ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதும் சாதகமான விஷயம். அண்ட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல்குள்ளே போனோம் அப்படின்னா டாடா பவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இந்த செக்டாருக்கு உண்டான ரிஸ்க் எல்லாம் இருக்க தான் செய்யும். வெள்ளிக்கிழமை முடிவான இந்த ட்ரேடிங் ஒன்றில் டோஜி கைண்ட் ஆஃப் பேட்டர்னை பதிவு பண்ணியிருக்கு. ஸோ 36 ரூபாய் ஸ்டாப் லாஸ் எடுத்துக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா 45 ரூபாவை பிரேக் பண்ணும்போது இந்த பங்கை கவனிக்கலாம். அண்ட் லாங் டேர்முக்கு இந்த பங்கு வந்து தொடர்ந்து சரிவில் இருந்தாலும் கடந்த 2 மாசமாக ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. அதாவது 2017 ஒரு ஜம்ப் கொடுத்துருக்கு 2 மாசம் தொடர்ந்து. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி 2017 ஜனவரியில் தொடர்ந்து 3 மாசம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த 2 மாசம் வந்து ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 50 ரூபாய்க்கும் கம்மியாக பங்குகளை தேடுறவங்க இந்த பங்கை கவனிக்கலாம். இதில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பங்கை பற்றி உங்களோட விருப்பத்தை ஷேர் பண்ணுங்கள். ஸோ 50 ரூபாய்க்கு கம்மியாக டிவிடெண்ட் ஈல்டு நல்லா இருக்கிற கம்பெனியாக நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா டாடா பவர் ஓகே. நம்ம போர்ட்ஃபோலியோவில் இந்த செக்டாருக்கு தகுந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிறவங்க இந்த பங்கை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஹோப்போட ஷேர் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஸ்டாக் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ், நிறைய ஸ்டாக் அனலைஸ் பண்ணி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஓகேங்களா. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா அவசியம் பாருங்கள். நிறைய முக்கியமான தகவல்கள், அப்டேட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூபிளான ஒரு ஸ்டாக்கை பற்றின தகவல்கள் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணுங்கள். எல்லா அப்டேட்ஸையும் இன்ஸ்டண்ட்டாக டெலிகிராம் குரூப் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. கருத்துக்களை பகிர்ந்துக்க மறந்துடாதீங்க. இதே மாதிரி 50 ரூபாய்க்கும் கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் உங்கள் பிளேலிஸ்ட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை நம்ம அந்த ஸ்டாக்கை பற்றி மற்ற சப்ஸ்கிரைபர்ஸில் டிஸ்கஸ் பண்ணி அதையும் நம்ம அனலைஸ் பண்ணி ஷேர் பண்ணலாம். அதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பங்கை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க
இன்வெஸ்டர் ஜோன்ஸ் இதுல போயிட்டு இந்த கம்பெனியை பத்தின ஷேர் ஹோல்டராகட்டும் குவார்ட்டர்லி ரிசல்ட் டேட்டா எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சோ மச். ஹாவ் அ கிரேட் டே.